சொல்லுவோமா, ஹாலேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் நம்மை கூடி வர பண்ணியிருக்கிறார். ஹாலேலூயா. கைகளை தட்டி தடைகளை மாற்றின கர்த்தருக்கு ஆமென். ஹாலேலூயா. எவ்வளோ கஷ்டப்பட்டோம், ஞாயிற்றுக்கிழமை வர வேண்டி வேலையும் பார்த்துட்டு வர வேண்டிய நிலைமை இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் திருப்பி ஆண்டவர் நமக்கு ஓய்வு நாளில் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனால் இந்த காலவெல்ல ஒரு மனுஷனை ஆராதிக்க வரல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க. ஆமென். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். அதனால் பாடுகிற ஒவ்வொரு பாடலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரம், ஆண்டவர் கனத்தை கொடுக்குற ஒரு நேரம். எத்தனை பேர் இந்த காலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறீங்க? ஹல்லேலூயா. லெட்ஸ் ஆனர் காட் திஸ் மார்னிங். இந்த காலவெளியில் கர்த்தரை நாம் கனப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்கள் கரம் இருக்க பயமில்லை. மாமன் சில நாட்களாக இந்த பாடலை பாடிட்டுருக்குறோம். மீண்டும் ஒரு விசை பாடி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம். கைகளை தட்டி நல்ல உற்சாகமாக இந்த காலவெளி ஆண்டவரே, உம்முடைய கரம் இருக்க பயமில்லை. சர்வ வல்லவருடைய நிழல் எப்பொழுதும் என் மேல் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. எந்த பாதை எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும்
கரம் இருக்க பயம் இல்லையே. உங்க கரம், உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் அமேன் யோசேப்போடு இருந்தது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நம்மை வழி நடத்துகிறதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின கரம் ஓங்கிய புயத்தினால் பலத்த கரத்தினால் விடுதலை செய்த கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கரம் இருப்பதனால நம்ம தொடர்ந்து ஓடிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. அவர் கரம் நம்ம மேலே இருப்பதனால, அவர் கரம் நம்மை வழி நடத்துவதனால, அவருடைய கரம் நம்முடைய கரத்தை பிடித்திருப்பதனால முன்னேறிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதை நம்ம பண்ணோம். எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. யாக்கோபு மகனை பார்த்து சொல்லுகிறார், யோசேப்பை குறித்து சொல்லுகிறார். ஆதியாகமம் 49:22 யோசேப்பு கனிதரும் செடி, அவன் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பை குறிச்சு அவன் செடி எப்படிப்பட்ட செடினா, சுவர் மேல படருகிற செடி. எதை விட ஆமேன்னு சொல்றீங்க? அப்பனா சுவர் மேல் படருகிற செடி. வாழ்க்கையில எவ்வளவு சுவர்கள் வந்துச்சு உங்களுக்கு தெரியும். வாழ்க்கையில எவ்வளவு சுவர்கள், எவ்வளவு தடைகள், எவ்வளவு எரியோ கோட்டைகள் வாழ்க்கையில. ஆமீன். மன்னியாமை என்ற ஒரு சுவரு, பழி வாங்குதல் என்ற சுவரு, ஆமீன், பழி சுமத்துதல் என்ற ஒரு சுவரு வாழ்க்கையில, பாவம் என்ற ஒரு சுவரு. ஆனா எல்லாவற்றின் மேலே அவன் என்ன பண்ணா? படர்ந்தான். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? படர்ந்தான். ஆனா அவங்க அப்பாவுக்கு ஒரு சின்ன ஒரு சுவர் வந்துச்சு, ஒரு சுவரு. அது என்ன சுவரு? மகன் இறந்து போயிட்டான்னு, யோசேப்பு இறந்து போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே அப்பாவுக்கு இந்த சுவரை தாண்ட முடியல, படுத்துட்டார். மகன் செத்துட்டான்ட்டு படுத்துட்டார். வேதம் சொல்லுகிறது அவன் படுத்துட்டார், செத்த போன போலதான். அவன் ஆவி மரித்து போய் விட்டது. அதனால இந்த காலவேல கேட்கிறேன், ஆமென், நீங்க நீங்க செவர் மேல் படருகிறவர்களா இல்ல செவரு கீழே படுக்கிறவர்களா? ஆமேன். பக்கத்துல பார்த்து நீங்க படருகிறவர்கள் படுக்கிறவர்கள் அல்ல. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? நிறைய பேர் நிறைய சேலஞ்சஸோடு வந்திருக்கிறீங்க, நிறைய சவால்களோடு வந்திருக்கிறீங்க. நீங்க யோசேப்பு, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க கனிதரும் செடி, செவரின் மேல் படருகிறவர்கள் படுக்கிறவர்கள் அல்ல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேல், என் அழைத்த தெய்வ உண்மையுள்ளவர், எந்த பாதையும் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும், உங்க கரம் இருக்க பயம் இல்லை. ஏசையா, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. சொல்றீங்களே, கருவிலே என்னை கண்டவரே, கருவிலே என்னை கண்டவரே, பேசொல்லி என்னை அழைத்தவரே, கருவிலே என்னை கண்டவரே, பேசொல்லி என்னை அழைத்தவரே, நன்மைகள் எனக்காய் செய்பவரே, பழுவாமல் என்னை காத்தவரே, இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே. சத்தமா பாடி எல்லா மதில்களை தாண்டுவோம், உம்மாலே சேனைக்குள் பாய்வோம். அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. அல்லேலூயா. மனுஷனுடைய கரம் கொஞ்ச தூரம் தான் பயணம் பண்ணும். ஆமென். மனுஷருடைய கரங்கள் கொஞ்சம் காலங்கள் தான் நீடிக்கும். அதுக்கப்புறம் டாட்டா சொல்லிடுவாங்க, பை சொல்லிடுவாங்க. அவருடைய கரம் பை சொல்கிற கரம் கிடையாது. ஓர்பாலை போல
முத்தமிட்டு பை சொல்லிட்டு போற கரம் கிடையாது, மரண பரியந்த நடத்துகிற கரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹலோ, நம்ம பார்க்குறோம் வாழ்க்கையில் நிறைய பேர் பைபிளில் நிறைய பேர் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்டாப் ஆனதை பார்க்குறோம். யோசேப்பு வாழ்க்கையில் கூட அவன் 17 வயசில் அப்பாவுடைய கரம் அவனை விட்டு எடுக்கப்பட்டது. நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறோம், சில பேர் டாட்டா சொல்லிட்டாங்க, சில பேர் பாய் சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடைய கூட கரம் பிடிச்சு என்ன சொல்லுவாங்க, மரணம் நம்மை, மரணம் வரைக்கும் தான் அவங்க நம்மளோட பயணம் பண்ண முடியும். ஆனா ஆண்டவர் இன்மைக்கு மட்டும் இல்ல மறுமைக்கும் ஆமென் நம்ம கரத்தை பிடித்து நடத்துகிறவரா இருக்கிறார். எதவர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய கரம் வாழ்நாள் எல்லாம் நீடிக்கும். இந்த தேவன் என்றென்றும் சதா காலம் நம்மளுடைய தெய்வம். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அதனால சிலருடைய கரங்கள் உங்க வாழ்க்கையில் எடுக்கப்பட்டிருக்கலாம், சில கரங்கள் உங்களை பார்த்து டாட்டா சொல்லி இருக்கலாம், சில கரங்கள் உங்களுக்கு கை கொடுக்காமல் இருக்கலாம், இருந்தும் கை கொடுக்காமல் இருக்கலாம், சில கரங்கள் உங்களை விட்டு எடுபட்டு இருக்கலாம். ஆனால் சொல்றேன், இந்த காலை வேலை கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறது, கர்த்தருடைய கரம் உங்களை பிடித்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? யாக்கோபு குறிச்சு அவன் ஆண்டு சொல்ற, என் வலது உங்களுடைய வலது கரத்தை பிடித்து நான் சொல்லுகிறேன், பயப்படாதே. ஹல்லேலூயா. எனவே இந்த காலை வேலை எத்தனை பேர் விசுவாசத்தோடு பாட போறீங்க? ஆமே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை, கைகளை தட்டி விசுவாசத்தோடு. யார் கரம் உங்க கூட இருக்குதோ இல்லையோ, இந்த காலவேல இயேசுவுடைய கரம் உங்க கரம் இருக்க, இயேசையா இந்த கரம் உங்களை புல்லுள்ள இடங்களில் சொல்லு, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவி, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவி, புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவி, அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவி, மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கென்னும் கோலினால் வேலைப்படுத்தி எனக்காக நன்மையை காண செய்வி, என்னை அழைத்தவரே என்றும் நடத்துவீரே. சபாபாஹசோகோ, உங்க கரம் இருக்க பயம் இல்லை, அழைத்தவரே என்றும் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க. எனவே சொல்லுங்க, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, உங்க கரம் இருக்க பயம் இல்லை, உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க இயேசுயா, உங்க பயம் இல்லை. ஹல்லேலூயா, ஆமென். யாக்கோபு குறித்து அடிக்கடி நான் தியானிப்பது உண்டு. யாக்கோபு அவன் வாழ்க்கையில் சின்ன வயசுலேயே அப்பா அம்மானால் கைவிடப்பட்டவன். அப்பா கை கொடுப்பாங்க, அம்மா உதவி செய்வாங்க நினைச்சான். ஆனால் அப்பா அம்மாவே டாட்டா சொல்லிட்டாங்க, போயிட்டு வா, கிளப்பி விட்டுட்டாங்க, அனுப்பி விட்டுட்டாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், சில டைம் சில நபர்களுடைய கரம் எடுக்கப்படுவது நல்லது, அப்போ தான் பரலோகம் உங்களுக்கு கரம் கொடுக்கும். எதை வராமேன்னு சொல்கிறீங்க? அன்னைக்கு பரலோகம் கரம் கொடுத்ததுக்கு காரணம் மற்ற கரங்கள் எல்லாம் அவன் வாழ்க்கையில் எடுபட்டதுனால தான். ஹல்லேலூயா, ஆமென். அவருடைய கரம் உங்களை ஒருபோதும் வெறுங்கையாய் விடவே விடாது. நான் சொல்கிறான், வெறும் கோலும் கையுமா போனேன், அவருடைய கரம் என்னை திருப்பி வரும்போது ரெண்டு பெரிய பரிவாரங்களோடு வரப்பண்ணினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே இருக்கிற இடத்துலேருந்து எழுந்து நின்று கர்த்தர் ஆராதிக்க போகிறோம். உம்மை நம்பி வந்தேன், வெக்கப்படல, உங்க தயவு என்ன கைவிடல, வெறுங்கையாய். ஆமா, இந்த காலவில் கர்த்தர் உங்களோட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆராதனை உள்ளத்திலிருந்து வரணும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். உள்ளத்திலிருந்து, வாயிலிருந்து வரக்கூடாது, உதடிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்திலிருந்து வரணும். ஆமேன். அதுதான் உண்மையுள்ள ஆராதனை.
அதுதான் ஆண்டவர் விரும்புகிற ஒரு ஆராதனை. ஆவியில் ஆராதனை செய்யணும், ஆவியோடும் உண்மையோடும். ஆனால் இந்த காலவேல ஆவியோடு உண்மையோடு கத்தரை ஆராதிப்போம். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். ஐ மீன் கத்தரை துதிச்சு பாடுவோமா? நல்ல கைகளை தட்டி சந்தோஷத்தோடு நன்றி உள்ள இருதயத்தோடு உம்மை நம்பி வந்தேன். நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. ஓ உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. வெறும் கையா வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி, வெறும் கையா நான் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. ஏல் எல்லோ கேல் எல்லோ கேல் எல்லோ கே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோ கேல் எல்லோ கேல் எல்லோ கே உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, கைவிடல். ஓ உம்மை நம்பி வந்தே, உம் தயவென்னை வெறும் கையா கடந்து வந்தே எனக்கு தந்தி, வெறும் கையாய் இரு பரிவாரம். எனவே முழு பலத்தோடு ஏல் எல்லோ கே எஸ் லார்ட் எல்லோக்கே உம்மை துதிப்பே. எல்லோக்கே 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 உம்மை துதிப்பே. காயப்பட்டு நின்றேன், கல்லீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தி, உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும். எனவே சொல்லுங்க ஏல் எல்லோ கே எல்லோ கே எல்லோ கே உம்மை துதிப்பேன். எஸ் லார்ட் ஏல் எல்லோ கே உம்மை துதிப்பேன். வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. ஓ வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. பரதேசியா நான் தங்கினதை சுகந்திரமாக மாற்றி தந்தி, பரதேசியாய் நான் தங்கினதை சுகந்திரமா. எனவே ஓ ஏ Okay. Yes daddy உம்மை துதிப்பே. Oh yeah எல்லோ கேல் எல்லோ கேல் எல்லோ கே உம்மை துதிப்பே. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிடல. ஓ உம்மை நம்பி வந்தே, ஓ உம் தயவென்னை கை கையா கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. வெறும் கையா கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தி. எல்லோ கேல் எல்லோ கேல் எல்லோ கே உம்மை துதிப்பேன். ஏல் எல்லோ கே சன்னதம். மீண்டும் பாட போகிறோம். வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி. ஆமென். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நானும் என் நண்பரும் ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்டத்துக்காக ஒரு பதவிக்காக நாங்கள் பெங்களூர் போனோம். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பட்டம் பதவி கிடைக்கவில்லை, அந்த விரும்பின அந்த கோர்ஸ் கிடைக்கவில்லை. அப்போ என் நண்பன் வந்து, சரி உனக்கு கிடைக்கலடா, எனக்கும் வேணாண்டா, அடுத்த பார்த்துக்கலாண்டா அப்படின்னு இல்லை,
சந்தோஷமா நீ பஸ் ஏத்தி விட்ட, நீ போயிட்டு வாடா. எனக்கு மறக்க முடியாம டாட்டா காமிச்சது மறக்க முடியாது. அனுப்பிச்சு விட்டான். நான் வெக்கப்பட்டு போனது போல நான் உணர்ந்தேன். ஆனால் அதே நண்பன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னான், டேய் நீ அமெரிக்கா போகிற, கனடா போகிற, சுவிட்சர்லாண்டு போகிற, எங்கெங்கேயோ போகிற, சென்னை வெயிலில் மண்டை காயுது, எனக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி தாடா என்று சொன்னார். அதை நான் நினைவு கூறுகிறேன். ஆமே உங்கள் வேண்டியதெல்லாம் வேண்டினோர்கள் அப்போ அடிக்கடி அவங்க பை சொல்லியிருப்பாங்க, சாரி சொல்லியிருப்பாங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டேன். எதை ஆமேன்னு சொல்கிறாங்க. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? வேண்டியதெல்லாம் தத்தை தந்திருக்கிறாரா? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமா தந்திருக்கிறாரு. அந்த காலம் எல்லாம் நினைவு கூர்ந்து சொல்லுவோமா? வேண்டினோர் எல்லாம் வீடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தி, ஓ வேண்டினோர் எல்லாம் வேண்டியதெல்லாம் பரதேசி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகள் ஏறெடுக்கப்படட்டும். உம்மை துதிப்பே, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம் தயவென்னை கைவிட இயேசையா, உம்மை நம்பி வந்தே, ஓ உம் தயவென்னை வேறு கை பரலோக
கேருபின் சேராபின்கள், கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உமை போற்றுதே. உலோக திருச்சபை தங்கும் தூய ஸ்தலம்.
சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளவு உயர்ந்த தெய்வம், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம். அவர் உயர்ந்தவர். வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. பெரியவரே நீ, உயர்ந்தவாயேசு தேவனே. மீண்டும் சொல்றீங்களா, வானம் உமது சிங்காசனம், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. தேவன் இதயத்துல கைய வச்சு பேசொல்லி, பேசொல்லி என்னை அழைத்தவர், உள்ளங்கையும் என்னை வரைந்தவர், இரக்கத்தில் நீர் ஐஸ்வர்யமே ராஜனே. இரக்கத்தில் ஐஸ்வர்யம், இரக்கத்தில் நீ ஐஸ்வர்யமே இயேசு ராஜனே. கைகளை உயர்த்தி கத்தாவி கத்தா, கருண சமுத்திரா நித்யத்ரியே. காலை வேளையில் ஆண்டவருடைய பிரசன்ன மத்தியில் வந்திருக்கு. நான் போற்றுவே கருண சமுத்தி நித்யத்ரியேகா, நான் பாடுவேன். ராஜாதி ராஜாதி ராஜ தேவாதி தேவா, இயேசு சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது
ராஜாவின் ஆளுகை உங்க மேல வருகிறது, ராஜாவின் ஆளுகை உங்க மேல வருகிறது. ஓ ரபா சட்டரா, உங்க மாமிசங்கள் இந்த காலவில செத்து கொண்டிருக்கிறது, உங்க சுயம் இந்த காலவில செத்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் மகாராஜாவின் ஆளுகை, ஓ அவர் ஆளுகை கீழே நீங்க வரீங்க, அவர் சட்டை கீழே நீங்க வரீங்க. சொல்லுங்க ராஜா, ஏ ராஜா சொல்லுங்க, இந்த காலவில ஏ ராஜா என்ன ஆளுகை செய்யுங்க, என் மேல ஆளுகை செய்யுங்க. மரியால் மேல நில்லிட்ட ராஜா, என் மேல இந்த காலை மேல நிழலிடுங்க, என் மேல நிழலிடுங்க. I am ready, I am ready சொல்லுங்க, கைகளை உயர்த்தி அர்ப்பணம் பண்ணுங்க. ராஜா ஆளுகை செய்யுங்க, ஆவியானவரே என் மேல செய்வாடுங்க, ஆளுகை செய்யுங்க. எங்க குடும்பத்தின் மேல ராஜா, எங்க தேசத்தின் மேல ராஜா. ஓ மை கிங், மை கிங, மை கிங, மை கிங, take over my life. Oh raja raja yesu maharaja. Oh nilalidunga nilalidunga yemela seivadunga umude kan pattale pogoy uga kannal mel irupadirkai nandri raja di raja take over my life endu solunga ஆளுகை செய்யுங்க. இந்த காலவில விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஆண்டவர் கையில விட்டு கொடுங்க, ராஜா ராஜா கையில விட்டு கொடுங்க. உங்க பஞ்சம் எல்லாம் தீரும் ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா. எத்தனை பேர் கைகளை உயர்த்தி உங்க கையை நான் பிடித்துக் கொள்கிறேன்னு சொல்றீங்க? கைகளை உயர்த்தி அர்ப்பணம் பண்ணி முடிக்க போகிறோம். கைகளை உயர்த்தி எத்தனை பேர் நான் சொல்றேன் இல்ல, வாலிபர்கள் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் வாலிபர்கள், பரந்த கிறிஸ்தவர்கள் தான், ஆனா இன்னைக்கு காலவில கர்த்தர் உங்களை ரட்சித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி கரத்தை நீ காலவில பிடிக்கிறீங்க, ஏதோ பேரளவுல கிறிஸ்டியனா இருந்தீங்க, ஆனா இன்னையில இருந்து வாழ்க்கை துணையாக அவரை கைய பிடித்துக் கொள்ளுகிறீங்க. எத்தனை பேர் அப்படி ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? என் வாழ்க்கையில நீங்க ராஜரீகம் பண்ணுங்க, நீங்க ராஜாவாயிருங்க. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் ராஜா நீ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. Thank you Father. ராஜாதி ராஜா, தேவாதி தேவா, இயேசுவே ராஜா நான் போற்றுவேன். ராஜாதி ராஜா, தேவாதி இயேசுவே நான் போற்றுவேன். என்னாலுமே ராஜா, என்னை கைவிடாத ராஜா, என்னை தேடி வந்த ராஜா, கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. இங்க சொல் கைகளை உயர்த்தி விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல, விட்டு கொடுக்கல. சாத்தான் கையிலும் மனுஷன் கை விட்டு கொடுக்கல. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்றீங்க.
பாடுங்க, கரங்களை உயர்த்து. எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவன் உங்களை தப்புவிக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். 10 மாதங்கள் தப்புவித்த ஆண்டவர் இத்தனை 40 ஆண்டுகள், 35 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 70 ஆண்டுகள் உங்களை வழிநடத்தி வந்த தப்புவித்த ஆண்டவர் இனிமேலும் உங்களை வழிநடத்த உண்மை உள்ளவராயிருக்கிறார். He is faithful. He is faithful. Hallelujah. அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவுடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். உங்களுக்கு எதிராகி வருகிற எல்லா சூழ்ச்சிகளும் உங்களை விடுதலையாக்க அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். Sometimes we have to go through the fire. சில நேரங்களிலே அக்னியை கடந்து போக வேண்டும், அக்னி சூளையில நடந்து போக வேண்டும். ஆனாலும் பயப்படாதீங்க, 4வது நபராக உங்களோடு கூட எப்பொழுதுமே அவர் கூட இருப்பார். He is always with you. In the fire, outside the fire, எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களோடே கூட அவர் இருக்கிறார். எங்களை விட்டு கொடுக்காத தேவனே, எங்களை விட்டு விலகாத தெய்வமே, எங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறவரே, இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை தாங்கி சுமந்து வழிநடத்தி வருகிற உண்மையுள்ள தெய்வமே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தில் உங்களை ஆராதிக்கக்கூடிய தருணத்திற்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எல்லாம் 2 கரங்களையும் உயர்த்தி நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோமா ஆண்டவர். ஆமென். இந்த நாள் வரைக்கும் இந்த கடைசி வாரத்தில் கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த ஒரு சண்டே இருக்கு, பட் திஸ் இஸ் தி லாஸ்ட் வீக் ஆஃப் திஸ் மந்த். ஆமென். ஆண்டவர் நம்மளை 10 மாதங்கள் சுமந்து வந்த தெய்வத்திற்கு நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுங்க எல்லாரும். முழு சபை மக்கள் எல்லாரும் come on, lift up your hands. சதத்தை உயர்த்துங்க கீழே. ஓவன் ராபர்ட் சாப்பல்ல ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும் நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு 30 செகண்ட் நல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, நன்றி ஏசப்பா சொல்லுங்க. Come on, let our hearts be filled with gratitude and thanksgiving this morning. Oraba shakabaradiantoloboru setelebe lemanagadaraba sekerebaradiantolobo. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். ஓ, நாங்க ஒரு ஸ்தோத்திர பலிபீடத்தை கட்டுகிறோம் இந்த கால வேளையில. ஆமென். நாங்க ஸ்தோத்திர பலியிடுகிறோம். We thank you, we thank you, we thank you. சுகத்திற்காக நன்றி, பலத்திற்காக நன்றி, தயவுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி, ஜெயங்களுக்காக நன்றி, முன்னேற்றங்களுக்காக நன்றி, விடுதலைகளுக்காக நன்றி. சபை திறக்க வைத்தீரே உமக்கு நன்றி. குடும்பங்களை ஆசீர்வதித்தீரே உமக்கு நன்றி. ஜீவனோடு இன்னைக்கு நிற்க வைத்திருக்கிறீரே உமக்கு நன்றி. திருப்தியாய் வழிநடத்தி வருகிறீரே உமக்கு நன்றி. அற்புத ஆச்சரியமாய் வழிகளை திறந்தீரே உமக்கு நன்றி. Come on, begin to thank you. நல்ல கரங்களை தட்டி இயேசுவுக்கு give the glory. அவருக்கு மகிமை செலுத்துங்க. நன்றி அப்பா, எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நல்ல கையை தட்டின ஒரு விசை. Come on, for Jesus. Yesuvukku, Yesuvukku, ungalukku illa enakku illa, Yesappavukku, nalla deivathirkku, nalla kaiye thatti nandri appa. Thank you Father. Amen, amen, amen. 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 Amen